நம்ம குடும்பத்தை பார்த்துட்டாங்களா? அச்சுச்சோ, மாப்பிள்ள கார்ல போறது யாரு? அப்பாடா, அத்த நம்ம ஃபேமிலிய பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசி சமாளிச்சிருவோம். இந்த ப்ரோக்ராம் போட்டாரே, அவர் பேரே கேன்சல் கேசவன். எப்போ பார்த்தாலும் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட கேன்சல் பண்ணிட்டாரு. அபிஷேக் ஒரு சின்ன பையன், அவன் அப்பா அம்மா இல்லாம தனியா வேற இருக்கான். நாம தானே அவனுக்கு துணையா இருக்கணும். அபிஷேக் ராசிக்காரன், அதுவும் அதிர்ஷ்டக்காரன், நல்ல மனசுக்காரன். அவன் மஞ்ச தண்ணி எடுத்துட்டு உள்ள போறானா, அது நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது. எங்கேயோ யாருக்கோ பிறந்து அந்த அபிஷேக் இப்ப நம்ம கூட இருக்கானா, அந்த கடவுளே நம்ம கூட இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவன் இந்த வீட்டுக்குள்ள முதல்ல காலடி எடுத்து வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாவம், பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தை, அவன் மனச கஷ்டப்படுத்துறதே உனக்கு வேலையா போயிடுச்சுல்ல? இல்லம்மா, இவன் ஏய் வாய் மூடு. அபிஷேக் நீ போப்பா, யார் தடுக்கறாங்கன்னு பாக்குற, நீ கேட்டு திறந்து விடுப்பா. வாங்க வாங்க. வாங்கக்கா, வாங்கம்மா, வாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துடுறேன். தம்பி லேட் ஆகணும் சொல்லுங்க தம்பி, நிறைய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன். என்னது, எங்களை நம்பியா? அது அது வந்து இந்த தேசமே உங்களை நம்பித்தான் இருக்குது. தேசத்தை காப்பாத்துற நீங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு காப்பாத்த மாட்டீங்களா? தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு. இவங்களை எதுக்குடா உள்ள விட்டா? அத்த இந்த பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தது இவங்க தானா? இவங்க இந்த ஏரியால தான் குடியிருக்காங்களா? அத்த நம்ம எப்படிப்பட்ட ஏரியால இருக்கோம்னு பாத்தீங்களா? என்னப்பா ரகு, ஏன் இவங்களை கூட்டிட்டு வந்த? ஆமா, பக்கத்து வீட்டுல இருக்கீங்களா, மனுஷங்களே இல்லம்மா. அப்போ மேயா பிசாசா, சுடுகாட்டுக்கு நடுவுலதான் நம்ம குடியிருக்கோமா? சின்னவளே, மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துட போறாங்க, சீக்கிரம் ரெடியாகு. சரிம்மா. என்னடி ஒரு மாதிரியா டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, சீக்கிரம் ரெடி ஆயிடு. சரி, இந்த மாப்பிள்ளைக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம தேதியை குடிச்சிடலாம். சரிம்மா. சீக்கிரம் ரெடியாக. என்னது, வாத்திய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஆள் வர்றாங்களா? இதுக்கு மேல விட்டா இவ என்னைய விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிடுவா? விட்டவே கூடாது. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. இங்க என்ன பண்ற? நான் போற இடத்துக்குலாம் வந்து உன் மூஞ்சியை கொண்டு வந்து என் முன்னால காட்டுற, பார்க்கவே எரிச்சலா இருக்கு. ஏய் வாய மூடு, ரொம்ப ஆடாத. நான் உன்ன கேக்கணும், நீங்க என்ன பண்றேன்னு. ரோடு போட வந்த கேக்குற பர அறிவு கட்டவன், திரும்பி பாரு. பல கோடி ரூபாய் போட்டு சொந்தமா ஒரு வீடு வாங்கி அதுல குடி வந்திருக்கேன். உனக்கு என்ன, ஊர் அடிச்சு உலையில போட்டு நிறைய சம்பாரிச்சு தெருவுக்கு தெரு பங்களா வாங்கி வச்சிருப்ப. ஆனா நாங்க அப்படி இல்லையே. என் மாப்பிள கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அவர் சம்பாரிச்சு கொடுத்த பணத்துல அட்வான்ஸ் கொடுத்து இதோ இந்த வீட்டுக்கு தான் வாடகைக்கு கௌரவமா குடி வந்திருக்கேன். மா, மூள கூப்பிடுங்கம்மா. சௌமியா,
அம்மாடி சௌமியா, வாத்திக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பண்ணா உன்னை கொன்றுவேன். வாங்க சௌமியா. இவன் தான் சொல்லுங்க ஆண்டி. என் பையன் ரகு. ஹாய் ரகு. ஹலோ மிஸ்டர் ரகு. I'm Soumya.